வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு தூக்கமின்மை. தூக்கம் அவ்வளோ முக்கியமானதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இன்னைக்கு யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு மனிதன் தூங்கும்போது மனச்சிக்கல் இல்லாமலும் விழிக்கும்போது மலச்சிக்கல் இல்லாமலும் விழிக்கிறோம். ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய கேப்பில் தான் நமக்கு தூக்கம் நடக்குது. யூஸ்வலாக பேஷண்ட் எங்ககிட்ட வந்தால் முதல் நாங்கள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா தூக்கம் நமக்கு சரியில்லைன்னா அது பல வியாதிகளுக்கு வந்து வழிவகுக்கும். அட் த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மனநோயில் கூட போய்விட்டோம். ஸோ அந்த தூக்கம்ங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். ஆனால் இன்று பலரும் அதை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கிறது கிடையாது. முதல் தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தூக்கம் அப்படிங்கிறது வந்து கண்ணை மூடி தூங்குறது மட்டும் கிடையாது. நம்ம தூங்குறப்ப நீங்கள் மட்டும் தூங்கலை, உங்கள் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா பல செயல்கள் வந்து நடக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்கல் அழித்தல் அப்படிங்கிறது நம்ம உடல்லையே நடக்கும். அதாவது ஆக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அனபாலிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, அழித்தல்ங்கிறத கெட்டபாலிக் ப்ராசஸ் தான். நம்ம உடலில் ஒரு செல்கள் வந்து சேருது, அது பல மூலக்கூறுகளாக விரிவடையுது. அது மாதிரி பல செயல்கள் எல்லாமே செயல்படுவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரவு தூங்கும் பொழுது தான். ஒரு செயல் செய்வதற்கு இப்போ பகலில் நமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது ஒரு ஃபியூயல் தேவைப்படுறது, அதை விட ரொம்ப கம்மியான ஃபியூயல் தான், அளவுகள் தான், அந்த எனர்ஜி தான் நமக்கு இரவு தேவைப்படும். அந்த வேலைகளும் சுமூகமாக முடியும். ஸோ அதற்கு வந்து தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி தூக்கத்திற்கும் நமது நரம்பு, தசை, எலும்புகள் இது எல்லாவற்றிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இதெல்லாம் புதுப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்று வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஆண்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை தைராய்டு பிரச்சனைகளாக இருக்கட்டும், பல ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ண முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் தான். ஸோ அந்த தூக்கம்ங்கிறது டிஸ்டர்ப் ஆகிறப்ப இந்த ஹார்மோனல் பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஏற்படுது. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன ஒரு எதிர்ப்பு விசை நம்ம வெளியிலேருந்து நமக்கு வந்தாலும் நம்ம உடல் வந்து அதை எதிர்த்து அதை வெளித்தள்ளணும்னா நம்ம உடலோட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல முறையில் இயங்கணும். ஆனால் யாருக்கெல்லாம் தூக்கம் மிக மிக குறைவாக இருக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இன்று மருத்துவர்களிடம் குறிப்பாக குழந்தை இன்மைக்கு போகிறப்ப வந்து முக்கியமாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனில் ப்ரொலாக்டின் லெவல் வந்து பார்ப்பாங்க. யாருக்கெல்லாம் வந்து இரவு தூக்கம் அதிகமாக இல்லையோ அவங்களுக்கு ப்ரொலாக்டினோட ஹார்மோன் லெவல் கண்டிப்பாக நார்மலாகவே இருக்காது. அதாவது பார்த்திங்கன்னா முந்தைய காலகட்டத்தில் வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை அவ்வளோவா இல்லை. இன்று ஏன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். குறிப்பாக பெண்களுக்கோ ஆண்களுக்கோ, ஆண்களை பொறுத்த வரைக்கும் இரவு பணி வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ அந்த இரவு பணி அதிகம் ஆகிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொலாக்டின் லெவல் வந்து நார்மலாக இருக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனைகள் ஏற்படும். இந்த ப்ரொலாக்டின்ங்கிறப்ப குறிப்பாக நம்ம பெண்களுக்கு தான் ரொம்ப இதை ஆராய்வோம். ஏன்னா இது அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிசிஓடி அந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். யாருக்கு தூக்கம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு ப்ரொலாக்டினோட அந்த சுரப்பு வந்து சீராக வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளையும் நம்ம வந்து கடந்து வந்தோம்னா நமக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னா நமக்கு முக்கியமானது வந்து தூக்கம் தான். சரி, ஓகே, எனக்கு தூக்கமின்மை இல்லை இருக்குது அப்படிங்கிறத எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா பல பேருக்கு அது புரியவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா தூக்கம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் வர்க் முடிஞ்சு லேட்டாக கூட போகலாம், ஆனால் போய் நீங்கள் படுக்கையில் படுத்த உடனே ஒரு 2-3 நிமிடங்கள்லேயே வந்து உங்களுக்கு தூக்கம் வரணும். ஆனால் அந்த மாதிரி வராமல் நான் படுக்கையில் படுத்துட்டு நான் ரொம்ப நேரம் புரண்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ தூங்கிக்கிட்டு இருக்கப்போ நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா விழிக்கிறதோ இல்லை தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்ததோ அப்படின்னா அப்பையும் உங்களுக்கு தூக்கமின்மை வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் யூஸ்வலாக நம்ம தூங்கினாலும் நம்ம மைண்ட் அலர்ட்டாக தான் ஆகும். சப்போஸ் ஏதோ ஒரு பெரிய இடி சத்தமோ இல்லை ஏதோ பொருள் கீழே விழுந்து நம்ம எழுந்திரிச்சோம்னா அது பிரச்சனையே கிடையாது, அது தூக்கமின்மை கிடையாது. ஆனால் ஒரு சின்ன விஷயம் நம்ம பக்கத்தில் ஏதோ நடக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கூடயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறது. எனக்கு இரவு தூக்கம் வரல, ஆனால் பகலில் நான் சும்மா உட்காந்துருந்தாலே எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது, கண்ணை சொக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து தூக்கமின்மையோட பிரச்சனைகள் தான். அதே மாதிரி இது இன்னொரு விஷயமும் வந்து ஏற்படுத்தும். என்ன அப்படின்னா அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தவறான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா அதரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கமின்மையோட குறிகுணமாக தான் வச்சுக்கணும். சரியே இந்த தூக்கமின்மையெல்லாம் ஏற்படுது
அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு சாதாரண தூக்கத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம், முக்கியமாக அவங்க செரிமான குடல் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாக வந்து செயல்படாமல் இருக்கலாம், அவங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் இருக்கலாம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால வந்து தூக்கமின்மை ஏற்படுது. இந்த தூக்கமின்மைக்கெல்லாம் தீர்வு கிடையாதான்னா கண்டிப்பாக தீர்வு இருக்கு. அவரவர்களுக்கு எதனால் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறத கரெக்டாக ஃபஸ்ட்டு முறையாக அறியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதை நீங்கள் சரி செய்கிறப்ப நீங்கள் இது பண்ணிக்கலாம், சும்மா உடனே நீங்கள் பில்ஸ் எடுக்கிறதோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கமின்மைக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நைட்டு பெட்டில் வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காந்து நம்ம எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அதாவது நம்ம டேபையோ மொபைல் ஃபோனையோ பார்க்க தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் தூங்கினாலும் உங்களோட கண்கள் மூடினாலும் அந்த மூளை வந்து அதை வந்து சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் தூங்குவதற்கு ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்னாடியே மொபைல் ஃபோன், டேப், டிவி இதோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறுத்திடுங்க. உங்களோட படுக்கை அறையிலேயோ அல்லது உங்கள் பெட்லேயோ என்ன பண்ணாதீங்க, அங்கே உட்காந்துட்டே வந்து உங்களோட வேலைகள் எந்த ஏதாவது ஒரு லேப் ஒர்க்கோ இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கோ அந்த மாதிரி உட்காந்து படிக்கிறது, முக்கியமாக படுக்கை அறையில் உட்காந்து படிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும். இதுவும் வந்து நம்ம ஸ்லீப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதே மாதிரி மாலை 6 மணிக்கு மேலே இந்த கஃபின் அதாவது காஃபி இந்த மாதிரி விஷயத்தை வந்து குடிக்காதீங்க. ஸோ அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம தூக்கத்தை வந்து பாதிக்க செய்யும். உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சூரியம் அஸ்தமனம் ஆன பிறகு ரொம்ப ஹெவி டைட் ஜீரணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிற உணவை தயவுசெய்து எடுக்காதீங்க. அந்த மாதிரியும் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கமின்மை ஏற்படும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 7-8 மணிக்கு மேலே நம்மளோட கல்லீரல் டைம் வந்து ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு இருக்கு, சர்க்காடியல் கிளாக் அப்படின்னு இருக்கு. இந்த நேரத்தில் நீ எந்திரிக்கணும், இந்த நேரத்தில் நீ தூங்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இது பெருநீரகத்தோட டைம், இது கல்லீரலோட டைம், இது பெருங்குடலோட டைம் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி இது இரவு கல்லீரலோட டைமாக இருக்கிறனால அந்த நேரத்தில் செரிமானம் அதிகம் உண்டும் பண்ணும்படி உணவுகளை வந்து எடுத்துக்காதீங்க. சரி, இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறோம், இனி என்ன பண்ணணும், எந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா டிரிப்டோஃபான் அப்படிங்கிற ஒரு வேதியியல் பொருள் இருக்கு, அதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம உணவு முறைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தூக்கம்ங்கிறது வந்து ரொம்ப அருமையாக வரும். ஏன்னா யூஸ்வலாக நான் வந்து அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா பால் வேண்டாம், தேவையான பொழுது மட்டும் பால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க சுத்தமான தூய்மையான அதாவது கலப்படம் இல்லாத பசும்பால் வந்து டெய்லி இரவு வந்து 1 30 ml ரொம்ப கிடையாது 30 ml, அதுவும் டைல்யூட்டடாக. இப்போ 1 டம்ளர் பால் அப்படின்னா அதுக்கு 1-2 டம்ளர் தண்ணீர் விட்டு காய்ச்சிய பால் வந்து 1 30 ml டெய்லி இரவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நமக்கு தூக்கமின்மையை வந்து போக்கும். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வாழைப்பழம், வாழைப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெக்னீஷியம் சத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த மெக்னீஷியம் சத்துக்கள் இருக்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தூக்கத்தை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி வந்து என்ன பண்ணோம்னா இந்த மெக்னீஷியம் சத்து அந்த நரம்போட்டங்களை எல்லாம் சீராக்கும். பண்ணுறப்ப நமக்கு அந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து மிகவும் அருமையாக வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மாதிரி இந்த தூக்கத்திற்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான முத்திரைகள் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா உங்களோட விரல்களில் வந்து இந்த கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே மடக்கி வச்சுட்டு இந்த விரல்கள் இந்த மாதிரி மடக்கிட்டு மீறி 4 விரல்களையும் மடக்கி வச்சுட்டு கைகளை நீட்டாக நீக்கிட்டு ஸ்ட்ரெச் பண்ணி படுங்க, கண்ணை மூடிட்டு படுங்க. அறையில் வந்து லைட் இருக்கவே கூடாது, ஏன்னா லைட் சின்ன வெளிச்சம் இருந்தால் கூட தூக்கத்திற்கு முக்கியமான அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரீஷனை வந்து அது தடைப்படுத்தும். அந்த மாதிரி லைட் இல்லாமல் இந்த மாதிரி பொசிஷனில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை கொஞ்சம் 1 வீக் ஃபாலோ பண்ணிங்கனாலே பல பேருக்கு இதில் கூட வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே சரியாகி தூக்கம் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும். அதனால் தயவுசெய்து தூக்கத்தை வந்து ஒரு சாதாரண விஷயமா நினச்சிக்கிறாதீங்க, அது மனிதனுக்கு மிகவும் ஒரு அற்புதமான கடவுள் கொடுத்த ஒரு வரம், அதை வந்து முழுமையாக நம்ம அனுபவிக்கணும். இரவு முழுவதும் நல்லபடியாக நம்ம கழிச்சோம்னா தான் அந்த இனிய காலை பொழுது கிடைக்கும், இல்லைன்னா அன்றைக்கு நாளே வந்து நமக்கு சுபமாக இருக்காது. அதனால கொஞ்சம் இதெல்லாம் எல்லோரும் ஃபாலோ பண்ணி ஒரு முழுமையான தூக்கமும் வாழ்வும் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன். நன்றி.